10,000 கோடி ரூபாய் இருக்கு. ஒத்துக்கிறோம், ஆனா அரெஸ்ட் ஆகி நைட்டு பூரா கமிஷனர் ஆபீஸ்ல தூங்கி இருக்காரு. யாருன்னு கேக்குறீங்களா? பச்சமுத்து அப்படின்றாங்க, பாரிவேந்தர் அப்படின்றாங்க, யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஊரே ஒத்துப்பாட்டு இருக்க அவரு தாங்க. இன்னைக்கு அவரோட எஸ்ஆர்எம் ட்ரஸ்ட் மூலமா 21 காலேஜஸ் நடக்குது. புதிய தலைமுறை டிவி, புதுயுகம், வேந்தர் மூவிஸ்னு பல கம்பெனிஸும் இருக்கு. அது போக எஸ்ஆர்எம் டிரான்ஸ்போர்ட், பார்சல் சர்வீஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், ஐஜேகே கட்சி, இப்படி பல விஷயங்களும் அவருக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. மொத்தமா ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து இவர்கிட்ட இருக்குங்க. எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னா 1969 ஆரம்பிச்ச ஒரு பிரைமரி ஸ்கூல், நைட்டிங்கேல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அதுதாங்க. இப்ப எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கணும்னு வச்சுங்களேன், அவங்க நடத்துற எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆகணும். அப்படி பாஸ் ஆனா அவங்க ஒரு ரேங்கிங் கொடுப்பாங்க. அந்த ரேங்கிங்க வச்சுதான் நீங்க என்ன படிக்க போறீங்களோ அதுல ஒரு சீட்டுக்கான டொனேஷன் பிக்ஸ் பண்ணப்படும். அப்படி டொனேஷனை பிக்ஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பச்சமுத்துவோட குடும்பத்தினர். ஒவ்வொரு வருஷமும் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில தோராயமா 8,000 பேர்த்துக்கு மேல படிக்கிறாங்க. கூட்டி கழிச்சு நீங்களே கணக்கு போட்டுங்க. இந்த நேரத்துல விஷயம் தெரிஞ்ச எல்லாரும் கேக்குற கேள்வி என்னன்னா, எப்படி அவரை கைது பண்ணாங்க அப்படின்றது தான். ஏன்னா பிஜேபி மேலிடத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் நம்ம பச்சமுத்து. பிரதமர் பதவியேற்பு விழாவுக்கே போயிட்டு வந்தாரு. தேர்தல் நேரத்துல பிஜேபி கூட கூட்டணி வச்ச கட்சி அப்படின்னா ஐஜேகே கட்சி மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு மீடியா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சதே புதிய தலைமுறை அவங்கள தூக்கி விட்டதுக்கு அப்புறம் தான். ஆனாலும் அவரை தூக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம கோர்ட்ல தாக்கல் பண்ணப்பட்ட ஹேபியஸ் கார்பஸ் மனு. இது போக மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர் பங்குக்கு பச்சமுத்து மேல சில குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெத்தவங்க என்கிட்ட வந்து புகார் பண்ணாங்க, 100 பேர்த்துக்கு மேல மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மதனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி பச்சமுத்து சொல்றாரு. ஆனா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சார்பில் வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல 200 கோடி ரூபாய் மதன் மூலமா மாயம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியம்? யாருனே தெரியாத ஆள் கிட்ட 200 கோடி போறது எப்படி? அப்போ இதுல விளையாடுறது எல்லாமே கருப்பு பணம் தான். கிட்டத்தட்ட 20,000 கோடி கருப்பு பணம் இப்ப அவங்க குழுமத்துக்கிட்ட பதுங்கி இருக்கு. அது மூலமா தான் எல்லா நிறுவனங்களும் இயங்கி வருது. இத கவர்மெண்ட் மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் வாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பக்கம் அடி வாங்கினே அந்த பக்கம் சந்தோஷப்பட்டிருக்கு. புதிய தலைமுறை டிவி வந்ததுல இருந்து சன் நியூஸ் சேனலும் சன் நியூஸுக்கான மதிப்பும் கொஞ்சம் இல்ல நிறையவே குறைஞ்சு போச்சு. நமக்கே தெரியும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன் நியூஸ்ல இருந்த பல பேர்த்த அதிகமா வந்து நாங்க சம்பளம் கொடுக்குறோம் சொல்லிட்டு லம்பா வந்து புதிய தலைமுறை அள்ளிட்டாங்க. இப்ப வந்து செக்மேட்டா பச்சமுத்துவே உள்ள போனதுனால அவங்க சைடு பயங்கர ஹாப்பியாமா செகண்டுக்கு செகண்ட் நியூஸ் கவரேஜ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப உருப்படியா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க காட்டுறதே இல்லையா சார்? என்னவோ போங்க சார். ஜெயலலிதா அவங்க கிட்டேயே சொல்லியிருக்கேன், எனக்கு சட்டசபைக்கு போறதே பிடிக்கலம்மா, அங்க வெறும் சத்தமா தான் இருக்கு, அது சத்த சபையா தான் இருக்கு. அதுக்கு பதிலாக நான் என்னுடைய தொகுதியில் தொகுதி மக்களுக்கு உண்டான நல்லதை செய்யலாம்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டினுடைய சாபக்கேடு நம்ம தேசிய கொடியோட கட்சி கொடிங்க ஜாஸ்தி.